Hi guys, welcome back to Love Gaming Channel. So, in this video, we will talk about the Tamil thing. Tamil is a very good thing. So, we will talk global thing. So, free is a good thing. That is a good thing. Redeem code is a good thing. So, the global thing is a good thing. So, that is a good thing. Next to our diamond dial bundle, next to our weapon dial gun, we will discuss this video. So, diverse in the video, skip and update and work full. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து உங்களுக்கு உடனுக்குடனே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே டக்குன்னு நம்ம வீடியோவே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட போய் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிங்க நண்பா. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்மளுக்கு வந்து வெப்பன் ட்ரா கன் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற கன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் தீபாவளி இல்லையா, ஸோ அதனால் வந்து போனால் ஏதாவது ஸ்பெஷலாக கன் கொண்டு வருவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின் தான் நெக்ஸ்ட் வந்து வரப்போகிற வெப்பன் ட்ரையல் வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் தான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வெப்பன் ட்ரையல்னு சொல்லியிருக்காங்க. இதோட கன் வந்து கன்னோட பேர் வந்து போனால் AC-80 சொல்லி கொடுத்துருக்காங்க, ராயல் வாரியர்னு சொல்லி இதோட பேர். இதோட பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேகசீனு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பண்ணால் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற வெப்பன் ட்ராயல்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக இதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 90% தான் கன்ஃபார்மாக சொல்லியிருக்கேன். அங்கிட்டு ஒரு 10% வந்து போனால் வாய்ப்பு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா தீபாவளி வேலை வருது இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தா இந்த கன்னும் அப்படி தான் தோணுது. ஸோ தீபாவளிக்கு வர வேண்டிய ஒரு கன்னாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ரால் பண்டல் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ரால் பண்டல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்டர் பண்டல் தான். ஸோ வேறு லெவல், நல்ல ஒரு எஃபெக்டோட சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் சர்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வர். ஸோ அப்போ இன்னொரு சர்வர் எதுக்கோ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு 90% வந்து கன்ஃபார்மாக நான் ஷியராக சொல்லுவேன். ஸோ அந்த 10% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஓகேங்களா? ஸோ இந்த டைமண்ட் அதாவது டைமண்ட் ராயல் பண்டலை பார்த்துருப்பீங்க, வெப்பன் ராயல் கன்னை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து குளோபல் ஃப்ரீயாகவே தராங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் ப்ரோ. அது வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, மேக் யூ ஒரு கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ப்ரோ வந்து மேக் பண்ணுறது, இந்த குளோபல் வந்து இப்போ எப்படி இப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. சிம்பிள் தான் சிம்பிள் தான் மக்களே. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஐடி போய்க்குங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி போயிட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த போஸ்ட் நீங்கள் வந்து ரெண்டு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா அந்த குளோபல் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க, அது சைடில் தள்ளி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும். இந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் பார்த்தா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ எடிட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்க குளோபல் வந்து கிடைக்கும். அந்த குளோபல் எல்லாருக்குமே கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு யாருமே கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த சுனிதா கேமையும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ இங்கே சைடில் வந்து பார்த்தா பிளேயர் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அந்த ரோஸ் கலரில் ஒரு பட்டமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களோட பேர் சுனிதான்னு ஒரு பேர், சுனிதா இல்லை உங்களுடைய பேர். ஓகேங்களா? ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை மேட்சஸ் விளாண்டுருக்கீங்க, எத்தனை வின்னிங் ரேட் வச்சுருக்கீங்க, கேடி ரேட் என்ன வச்சுருக்கீங்க, ஆவரேஜ் டேமேஜ் எத்தனை வச்சுருக்கீங்க, எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, ரிவைவல் பேர் மேட்ச் எத்தனை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லாமே கீழே டைப் பண்ணிடணும். ஸோ டைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டைப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் தான், இன்ஸ்டாகிராம் போய்க்கோங்க. இன்ஸ்டாகிராம் போய் நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஐடி இருக்குல்லையா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓன் ஐடி இருக்குல்லையா, அதில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீங்கள் எல்லாமே கரெக்டாக எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாஷ்டாக் FFDA சொல்லி போடணும். ஓகேங்களா? போஸ்ட் போட்டதுக்கப்புறம் கீழே ஏதாவது ஒரு வார்த்தைகள்லாம் சிலர் எழுதுவீங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹாஷ்டாக் FFDA சொல்லி போட்டுட்டு உங்களோட யூஏடி நம்பரை வந்து அந்த இதில் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நீங்கள் வந்து டேக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அட் ஜிமெயில் இருக்கு இல்லையா, அட் போடுவீங்களா, அதை போட்டு ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு போய் இது பண்ணிட்டு போஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் எதாவது யாராவது டேக் பண்ணிங்களான்னு கேட்கும். அது அதில் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டேக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரு மக்களே. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான், வேறு ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குளோவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு மூலமா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்கள், இது வந்து பாகிஸ்தான் சர்வர் தான் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா FFESC சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, அந்த டோர்னமெண்ட் மூலமா பார்த்தீங்கன்னா குளோவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதுவும் 500,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்மளுக்கு வந்து பண்ண இந்த குளோவல் வந்து பண்ணால் ரெடீம் கோடு மூலமா கொடுப்பேன் அப்படிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேற லெவல் மாசு இது வந்து பண்ணால் ஆல் சர்வர்னு சொல்லிட்டு பார்த்தா மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே இதெல்லாம் பாகிஸ்தான் சர்வர்லேயே FFESCலாம் அதில் வந்து பண்ணால் சில டார்கெட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா. அது வந்து பாகிஸ்தான் சர்வருக்கு மட்டும்தான், இது அந்த குளோவல் மட்டும்தான் ஆல் சர்வர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஎம்பி கன்று கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு, அப்புறம் இந்த டீஷர்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது ஒன்லி வந்து பார்த்தா பாகிஸ்தான் சர்வர் மட்டும், இந்த குளோவல் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஆல் சர்வர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன், அந்த அம்புக்குறியே போட்டு வச்சு காமிச்சிருக்கேன். இந்த குளோவல் வந்து பார்த்தா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு மூலமா வரப்போதும், அதுவும் ஆல் சர்வர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வேற ப்ரூஃப் எதுவும் காட்ட வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கண் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு இந்த ரெடீம் கோடு வரப்போது இது வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அவங்களோட யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணால் 500,000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே அவங்க நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக குளோவல் வேணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ரெடீம் கோடு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லவ் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான ஒன்று இருக்கும்போது அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ரெடீம் கோடு வீடியோ, ஃப்ரீ வார்ஸ் வீடியோ, அப்டேட் வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் மோர் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம், பாய்.